இந்த மாநில அரசு முதல் நாளிலிருந்து தவறு செய்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட வேறு வேறு ஜாதிகள் இந்த இடபிள்யூஎஸ் கோட்டா மூலமாக பயனடைகின்றார். அதுல பொருளாதாரத்திலே பின்தங்கிய வகுப்பு என்று சொல்லுகின்றோம். அதுல வேறு வேறு சமுதாயம் இருக்கா, முதலியார் சமுதாயத்திலிருந்து ஆரம்பிச்சு செட்டியார் சமுதாயத்திலிருந்து ஆரம்பிச்சு வேறு வேறு சமுதாயம் இதுக்குள்ள அடங்கியிருக்கா. அதிலே பிராமணர் சமுதாயமும் அந்த 70ல ஒண்ணு. இதுல இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய அறிக்கையை பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக எல்லா ஜாதிகளையுமே குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். இது கிட்டத்தட்ட அனைவருக்குமே பொருளாதார அடிப்படையிலே பின்தங்கிய வகுப்பினருக்கு இந்த 10% இடஒதுக்கீடு பொருந்தும். இப்ப முதல் நாளிலிருந்து திமுகவினுடைய வாயை திறந்ததிலிருந்து இது பிராமணர், இது பிராமணருக்கான கோட்டா, அவங்களுக்கான கோட்டா அப்படின்னு அவர்களுடைய பிராமணர் வெறுப்பு 1949 ஆரம்பிச்சு 67 ஆட்சி கொண்டு வந்த வெறுப்பு இன்னும் அப்படியேதான் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ தவிர, இதை பற்றி என்ன, இது எத்தனை பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் இதுல பெனிஃபிட் கிடைக்குது, எத்தனை சமுதாயத்தினர் உண்மையாலுமே பின்தங்கி இருக்காங்க, நாம் ஆட்சிக்கு வந்து 8.5 ஆண்டுகள்ல வேறு வேறு மாநிலத்தில் நண்பர்கள் இதை சரியா புரிஞ்சுக்கணும், மகாராஷ்டிரால புது புது கோட்டா கொண்டு வந்து 50% வந்து தாண்டும் பொழுது, கர்நாடகால 50% தாண்ட இப்ப ஒரு புது கோட்டா கொண்டு வந்திருக்காங்க தாண்டும் பொழுது, மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு விஷயத்துல தெளிவா சொல்லிட்டு இருக்கோம், தமிழ்நாட்டினுடைய 69% என்பது ஸ்பெஷல், அது காலத்தினுடைய கட்டாயம், ஹையஸ்ட் ஓபிசி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது, அதனால் அந்த 69% என்பது ஸ்பெஷல், அதை தயவு செஞ்சு மற்ற மாநிலத்துக்கு அப்ளை பண்ணாதீங்க, மகாராஷ்டிராக்கு அப்ளை பண்ணாதீங்க, அதை வந்து கர்நாடகாக்கு அப்ளை பண்ணாதீங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய 50% கீழே இருக்கக்கூடிய சீலிங்கள் அனைத்து மாநிலத்திற்கும் பொருந்தும், ஆனால் தமிழகத்திற்கு மட்டும்தான் 50% மேலே என்பதை நம்முடைய அட்டார்னி ஜெனரல் தொடர்ந்து வாதமிட்டுக் கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய 69% ரிசர்வேஷன் என்பது புரொடெக்டட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஏனென்றால் இது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட், யூனிக் ஸ்டேட். இப்ப திமுக எதை குழப்ப நினைக்கின்றார், மிச்சம் இருக்கக்கூடிய 31%ல 10% இடபிள்யூஎஸ் வருது, 70 ஜாதிகளுக்கு அதன் மூலமாக பயன் கிடைக்கிறது, அதிலே பிராமண சமுதாயமும் ஒன்று, அதிலே இடபிள்யூஎஸ் பொருளாதாரத்திலே நலிவடைந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இதன் மூலமாக பயன் கிடைக்கும் என்று தெளிவாக தெரிந்த பிறகும் கூட கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்கின்றார். இரண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில இடபிள்யூஎஸ் கோட்டாவை இந்த விஜயன் அவர்களுடைய அரசு அரசியல் கட்சிகளை கூப்பிட்டு ஒரு கலந்தாய்வு நடத்தி அது ஒரு வேறு விதமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, கேரளாக்கு தகுந்தாறு போல் அந்த இடபிள்யூஎஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேரளால பண்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஏகமனதாக வரவேற்றிருக்கிறாங்க இந்தியா முழுவதுமே, காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் வரவேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுகவுக்கே தெரிந்து விட்டது, திமுக சிம்பிள் நிக்கக்கூடிய கட்சியை திமுக கூட்டணி கட்சி என்ன சொல்லு, நீங்க காங்கிரஸையும் நீங்க வந்து கம்யூனிஸ்டையும் எடுத்துட்டீங்கன்னா மிச்ச கூட்டணி கட்சிகள் அனைத்துமே திமுக சிம்பிள் நிக்கிற கட்சி. அப்படி இருக்கும் பொழுது அனைத்து கட்சி கூட்டம் என்பது வெறும் நாடகம் தான், அது நாடகம் தான். அதிமுக போகல, பாரதிய ஜனதா கட்சி போகல, காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டும் என்பதற்காக ஏதோ பேசியிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி இதற்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது திமுக சிம்பிள் நிக்கிற 4-5 கட்சியை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இதை அனைத்து கட்சி கூட்டம் என்று முதல்வர் சொல்வது வேடிக்கையாக இருக்கு. யாருங்கா? ஆமா, அக்கா இந்த இடபிள்யூஎஸ் அடிப்படையில சில கட்சிகள் எதிர்க்கிறது, இடபிள்யூஎஸ் இருக்கக்கூடாது திமுக. கம்யூனிஸ்ட பொறுத்த வரைக்கும் ஆதரிக்கிறாங்க கேரளாவை போல மாடிபிகேஷன், கேரளால வந்து இடபிள்யூஎஸ் மாடிஃபை சில சில விஷயங்களை மாடிஃபை பண்ணிருக்காங்க, 800,000 ஸ்கொயர் யார்டு வீடு அதெல்லாம் மாடிஃபை பண்ணிருக்காங்க, முனிசிபல் ஏரியால வீடு இருந்தா எவ்வளவு, அடிப்படையில கம்யூனிஸ்ட் ஆதரிக்குது, அதுல மாற்று கருத்து இல்ல, ஏன்னா கேரளா கம்யூனிஸ்ட் பாத்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க வித் மாடிபிகேஷன், அந்த அடிப்படையில் தான் சொன்னேன். இதை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி இடபிள்யூஎஸ் என்பதை இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான், அது காங்கிரஸ் இன்னைக்கு பேச வேண்டும் என்பதற்காக பேசியிருக்காங்கன்னு சகோதரிகிட்ட சொன்னேன்.